உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்கள் லலிதா ஜுவல்லரியில. கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி, 58,000 தான். விஏஎம்சின்னு டபுள் சார்ஜஸ் கிடையாது, ஓன்லி வி, அதுவும் மார்க்கெட்ல லோவெஸ்ட். விவிஎஸ் 1, விவிஎஸ் கிளாரிட்டி, இஎஃப் கலர் கிரேட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தன்னை நீக்கியதை எதிர்த்து சசிகலா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு ஆகஸ்ட் 30ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைகிறார். முகேஷ், முன்பாக முதற்கட்ட வழக்க எப்போது தொடுத்திருந்தார்கள்? அவங்கள பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினது, இந்த நிகழ்வுகள் எப்போது நடந்தது, எவ்வளவு வருடங்களுக்கு முன்பாக நடந்தது, பின்னணியோட விளக்குங்க. இருந்த ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு வந்து பொதுச் செயலாளராக ஜெயலலிதா நியமிக்கப்பட்டார். துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற, அதாவது வழங்கப்பட்ட சொத்துக்குவிப்பு வழக்கில் வந்து சிறை சென்ற பிறகு மீண்டும் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதுல வந்து சசிகலாவையும் தினகரையும் வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கி வந்து தீர்மானம் நிறைவேற்றி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பர் பதவியில் வந்து உருவாக்கப்பட்டன. இந்நிலையில வந்து டிடிவி தினகரன் தனியாக கட்சி தொடங்கிவிட்டதால் இந்த விவகாரத்தில் தான் விலகிக் கொள்வதாக தெரிவித்திருந்தார். ஆனால் சசிகலா வந்து தொடர்ந்த உரிமையர் வழக்கு மட்டும் கீழமை நீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருந்தது. கட்சியிலிருந்து தன்னை நீக்கியதை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும், மீண்டும் தன்னை பொதுச் செயலாளர் என அறிவிக்க வேண்டும் என்று உரிமையர் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆனால் அதிமுக தரப்பில் இரட்டை தலைமை இருந்தபொழுது இருவரும் கூட்டாக தாக்கல் செய்த பதில் மனுக்களின் அடிப்படையில கட்சிக்கும் சசிகலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படிப்பட்டவர் கட்சியை எதிர்த்து வழக்கு தொடர முடியாது என்று கூறி அவரது மனு வந்து ஆரம்ப கட்டத்திலே நிராகரிக்கப்பட்டது. இதனை எதிர்த்துதான் கடந்த 2021ஆம் ஆண்டு சசிகலா தரப்புல வந்து கடந்த ஆண்டு சசிகலா தரப்புல வந்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீடு அவ்வப்போது வழக்கு விசாரணைக்கு வந்தாலும் எந்த கட்டத்தையும் எட்டப்படாமல் இருக்கின்றது. இந்நிலையில வந்து சசிகலா தரப்பில் வந்து நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வுல வந்து முறையீடு செய்யப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வரும் 30ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முகேஷ். உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்கள் லலிதா ஜுவல்லரியில. கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி, 58,000 தான். விஏஎம்சின்னு டபுள் சார்ஜஸ் கிடையாது, ஓன்லி வி, அதுவும் மார்க்கெட்ல லோவெஸ்ட். விவிஎஸ் 1, விவிஎஸ் கிளாரிட்டி, இஎஃப் கலர் கிரேட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான்.